Hi friends, welcome to Cozy Recipes. இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து பாஸ்தா இருக்குல்ல இந்த பாஸ்தால ஒரு ஸ்நாக் செஞ்சு காமிக்க போறேன். அதாவது பாஸ்தா மீன்ஸ் மேகி மசாலா எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். அது எப்படின்னா இந்த பாஸ்தாவையும் இந்த மேகியும் நான் வந்து இது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேகி ஒரு மேகி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்ல. இப்போ நல்லா இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். இப்போது இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை. இப்போ இந்த பாஸ்தா இருக்குல்ல, இந்த பாஸ்தா இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். இப்போது நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன்ல. இப்போ நல்லா இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தில். இப்போது இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது இல்லை. இப்போ இந்த பாஸ்தா இருக்குல்ல, இந்த பாஸ்தா இதில் போட்டுக்கலாம். இது நல்லா வேகணும். இப்போது இது வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகணும். பாருங்கள், இன்னும் வேகலை அது. இப்போ பாருங்கள், இந்த பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது இதே கிண்ணத்துலேயே நான் வந்து அதை வடிகட்டி, இங்கே பாருங்கள், இந்த பாஸ்தாவை இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன்ல, இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இந்த மேகி இருக்குல்ல, இந்த மேகியும் வேக வச்சுக்கலாம். நம்ம இது மசாலா போடுறதுனால, மசாலா பொடி இருக்கும்ல, மேகி மசாலா பொடி போடுறதுனால அதில் உப்பு இருக்கும். அதனால் நான் வந்து இதில் உப்பு போடலை. நம்ம பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேணும்னா கொஞ்சமாக இதில் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப போட வேணாம். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக பிஞ்சு போடுறேன் நான், ரொம்ப போடலை. நான் அந்த மசாலாவில் இருக்கும் நமக்கு உப்பு, இருந்தாலும் அது வேகிறப்ப நமக்கு அதில் உப்பு சாரணும் இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது வேகட்டும். இப்போ பாருங்கள், மேகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் வந்து தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பாஸ்தாவையும் மேகியும் வேக வச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து மேகி மசாலா பொடி. இது வந்து பரமிளகாய் பொடி. இது நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து தேவையான அளவு. இந்த குடமிளகாய் இருக்குல்ல, இந்த மாதிரி குடமிளகாய் வந்து நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து நாம் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த குடமிளகாய் இருக்குல்ல, இதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு இருக்குல்ல, பூண்டு வந்து ஒரு 10-15 பூண்டு வந்து நாம் சின்னதாக இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பூண்டு பொல் நறுக்கி வச்சுருக்கோம்ல, இதை அதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம்ல, இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போது நாம் அந்த குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டுக்கலாம்.
இதுவும் ஒரு 2 minutes நாம வதக்கிக்கலாம். நம்ம வீட்ல எல்லார் வீட்லயுமே மேகி வந்து எல்லாரும் செய்வாங்க வீட்ல. குழந்தைகளுக்கு நாம செஞ்சு கொடுப்போம்ல. இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து இந்த பாஸ்தாவோட சேர்த்து மேகி எப்படி செய்யலாம்ங்கறத இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏனா பாஸ்தா மேகி எல்லாமே நம்ம தனித்தனியா தான் செஞ்சு சாப்பிட்டுறோம். இப்போ நம்ம வந்து மிக்சரா செஞ்சது இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்டா செய்யலாமேட்டு இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து வீட்ல குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்க இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு, இந்த குடமிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நாம வந்து இந்த தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே நான் வந்து இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டையும் இதில் போட்டுக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணும், அப்போ தான் நமக்கு வந்து இந்த பாஸ்தாவில் வந்து ஒட்டும். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுறேன். இந்த வரமிளகாய் பொடி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த மேகி மசாலா இருக்குல்ல அதையும் இதில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். இதை இப்போ இந்த மசாலாவுக்கு வந்து நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். ஏற்கனவே நாம் வந்து இந்த மேகிலேயும் பாஸ்தாலேயும் உப்பு போட்டிருக்கிறோம். இந்த மசாலா மேகி மசாலாவில் வேற நமக்கு வந்து மசாலா இது உப்பு இருக்கும், அதனால நீங்கள் வந்து உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, கொஞ்சமாக போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மேகி இருக்குல்ல இந்த மேகி இதில் போட்டுக்கலாம். இந்த பாஸ்தா இருக்குல்ல இந்த பாஸ்தாவையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இதை நல்லா நாம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மேகி பாஸ்தா மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு, மேகி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து மேகி பாஸ்தா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஸ்நாக்ஸாக கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.